Welcome to Dr.Aswini's Diaries. In this video, we will talk about lean PCOS. So, we will talk about PCOS, PCOD, and we will talk about the lean PCOS. If you have any questions, you will talk about the 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 questions. So, that is the video. So, in this video, we will talk about lean PCOS, PCOS உருவாகுது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் என்ன விஷயங்கள் செஞ்சா நமக்கு வந்து சீக்கிரமா அதல இருந்து நம்ம வெளியில வரலாம் இத பத்தி நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம் சோ முதல்ல லீன் PCOS னா என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து PCOD PCOS நீர் கட்டி அப்படிங்கற பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இந்த நீர் கட்டி அப்படிን நினைச்சாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா weight போடும் கண்டிப்பா வந்து obese-ஆ இருப்பாங்க அப்படிங்கற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா 130% PCOD இருக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லீன் PCOS அப்படிங்கற விஷயம் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா weight வந்து அவங்களுக்கு வந்து normal weight இருப்பாங்க இல்ல ஒரு சிலர் வந்து only underweight ல கூட இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PCOD PCOS அப்படிங்கற பிரச்சனை வந்து நீர் கட்டி பிரச்சனை வந்து இருக்கும் சோ நீர் கட்டி பிரச்சனை தான் normal weight ல இருக்குறவங்களுக்கு இல்ல underweight ல இருக்குறவங்களுக்கு வந்துச்சு அப்படினா அத வந்து நம்ம lean PCOS lean PCOD அப்படினு சொல்றோம் சோ இது வந்து ஒரு விஷயம் அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து PCOD கமெண்ட்ல வந்து கேக்குறது PCOD PCOS டிஃபரன்ஸ் சொல்லுங்க இது ரெண்டும் வந்து வேற பிரச்சனைன்னு சொல்றாங்க இது வந்து என்ன இது வந்து எனக்கு PCOD இருக்கு ஒரு சிலர் எனக்கு வந்து PCOS இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்து कंफ्यूज ஆகுறாங்க சோ யாருமே कंफ्यूज ஆகணும் அவசியம் கிடையாது PCOD PCOS இது ரெண்டுமே ஒரே டிசீஸ் தான் So, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா PCOD அப்படிங்கற டம்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படிங்கற பெயர்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மெடிக்கல் டம்ல என்ன சொல்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா PCOS அப்படினு சொல்றோம் அப்படினா என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சிண்ட்ரோம்னா கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கும்போது அது வந்து சிண்ட்ரோம் அப்படினு சொல்றோம் சோ பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் தான் இப்போ வந்து சொல்றது சோ அதனால ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான் தயவுசெய்து कंफ्यूज ஆகாதீங்க இன்னும் ஒரு சில பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து PCOS னா வந்து குட்டியா சிஸ்டர் இருக்கும் PCOD னா பெரிய பெரிய சிஸ்டர் இருக்கும் அப்படினு எனக்கு ஒரு வீடியோல சொல்லிருந்தாங்க நாங்க பார்த்தோம் அப்படிலாம் கேக்குறாங்க PCOD PCOS ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான் ரெண்டுத்துலயுமே சிஸ்டர் வந்து குட்டி குட்டியா இருக்கும் மல்டிபிளா இருக்கும் அதுதான் விஷயம் சோ அதே மாதிரி வந்து இந்த லீன் PCOS ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி நார்மல் PCOD obese PCOD ல வந்து கருமுட்டை வளர்ச்சி அடையாம இருக்கும் அதே விஷயங்கள் தான் எல்லாமே சேம் அவங்க உடம்பல என்ன நடக்குமோ அதே பிரச்சனை தான் இவங்களுக்கு வரும் ஒரே விஷயம் உடம்பு weight மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் weight லயே இருப்பாங்க சோ PCOD னா என்ன அது எப்படி உருவாகுது அதற்கான காரணங்கள் இத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ டீடைலா போட்டுருக்கேன் சோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா அதை போயிட்டு பாருங்க சோ அப்ப உங்களுக்கு வந்து ஒரு clear idea PCOD னா என்ன அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து சுருக்கமா சோ நம்மளோட ஓவரிஸ் நம்மளோட அந்த சினப்பை இருக்கு இல்லையா அந்த சினப்பையில நமக்கு நிறைய கருமுட்டைகள் இருக்கும் இந்த கருமுட்டைகள் மாசம் மாசம் வளர்ந்து மாசத்துக்கு ஒரு கருமுட்டை வந்து கரெக்ட்டா 14வது நாள் வந்து நமக்கு வெடிக்கணும் அதுக்கு பேர் வந்து ஓவுலேஷன் அப்படினு சொல்றோம் சோ அந்த மாதிரி வந்து நிகழ்வு வந்து நமக்கு நார்மலா எல்லா பெண்களுக்குமே நடக்கும் ஆனா PCOD PCOS பிரச்சனை இருக்கவங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கருமுட்டை வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஒழுங்கா வளராது அதே மாதிரி கருமுட்டை வந்து அந்த கரெக்ட்டான டைம்ல வெடிக்கவும் செய்யாது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இரெகுலர் மென்சஸ் இருக்கும் சோ 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வரது அப்படி இல்ல அப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ் மோர் தென் 3 मंथ 6 मंथ கூட பீரியட்ஸே வராம இருக்கிறது weight இந்த லீன் PCOS-ல பாத்தீங்கன்னா நார்மல் weight-ல இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் weight-லயும் இருப்பாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அதாவது வந்து குட்டி குட்டியா நீர் கட்டிகள் ரெண்டு ஓவரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் கட்டிகள் வந்து தெரியும் அதுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆக்னி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே சமயம் லீன் PCOS பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா obese PCOS இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா weight அதிகமா போடும் இரெகுலர் மென்சஸ் இருக்கும் சோ உடனே போய் டாக்டரை பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அதனால வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கற விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனா லீன் PCOS-ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா அந்த சிம்டம்ஸ் எதுமே வந்து வெளியில தெரியாது அவங்க நார்மலா இருந்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் வேற ஏதாவது பிரச்சனைக்குன்னு சொல்லி அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அப்ப அவங்களுக்கு வந்து PCOD பிரச்சனை இருக்கு அப்படிங்கற மாதிரி தெரிய வரும் சோ அதனால வந்து டயக்னோசிஸ் பாத்தீங்கன்னா லீன் PCOS வந்து லேட்டா தான் நடக்குது PCOD-ல எல்லாருக்குமே தெரியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வர்றது கார்டியாக் ப்ராப்ளம் வர்றது ஹார்ட் டிசீஸ் வர்றது அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா obese PCOD-ஐ விட லீன் PCOS இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமா இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கற மாதிரி ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட இன்சுலின் லெவல்ல வந்து நீங்க நல்லா செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்மளோட டயட் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும்
நம்ம தான் வந்து வெயிட் வந்து லீனாக இருக்கும், நமக்கு எதுக்கு வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டயட் சார்ட் வந்து கொடுத்துருக்கேன், பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதை வந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட வெயிட் வந்து, ஏன்னா மெயினாக லீன் பிசிஓஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், வெயிட் வந்து போடாமல் பார்த்துக்கணும். முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போடாமல் பார்த்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து அந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெயிட் வந்து இருக்கிற வெயிட்டை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இது முதல் விஷயம். ஒபிஎஸ் பிசிஓடியில் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டாக்டர்ஸ் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து குறைங்க, ஒரு 5-10% வந்து நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லீன் பிசிஓஎஸில் வந்து நம்ம வெயிட்டை குறைங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க இல்லை அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க, அதேமாதிரி மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்குங்க, எக்ஸசைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து பார்த்தீங்க வெயிட் வந்து கண்டிப்பாக லூஸ் பண்ணணும், ஸோ அதனால எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும், வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுவோம். லீன் பிசிஓஎஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதே சமயம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நார்மலாக வெயிட் இருந்தாலும் அவங்களோட பெல்லி ஃபேட் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஸோ தொப்பை வந்து இருக்கும். மற்றபடி உடம்பெல்லாம் வந்து நார்மலாக இருப்பாங்க, ஆனால் தொப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். நமக்கு வந்து அதே மாதிரி தொப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ அதிகமாக, அங்கே வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக நமக்கு டெபாசிட் ஆகும். ஸோ ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் டவுன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதேமாதிரி எக்ஸசைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மசில்ஸ் நல்லா வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும், மசில்ஸில் இருக்க தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு நல்லாவே குறையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். சக்ஸஸ் ரேட் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிஎஸ் பிசிஓடியை காட்டிலும் லீன் பிசிஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி அப்படின்றது வந்து ஹையர் ரேட்டில் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நடக்கும், குழந்தை பேரும் வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஒபிஎஸ் பிசிஓட லீன் பிசிஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒபிஎஸ் பிசிஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும், அது பண்ணி மிஸ்கேரேஜ் அப்படின்றது அடிக்கடி நடந்துட்டுருக்கும். ஆனால் லீன் பிசிஓஎஸில் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிஎஸ் பிசிஓட அதிகமாக இருக்கும். ஸோ சக்ஸஸ் ரேட் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா லீன் பிசிஓஎஸில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து இன்கேஸ் வந்து பேபிக்கு பிளான் பண்ணாலும் நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நடக்கும். அதேமாதிரி லீன் பிசிஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி இல்லை, ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் மருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைக்ளிக் டேப்லெட் கொடுப்பாங்க, ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லை மெட்ஃபார்மின் சுகருக்கு எடுக்கிற டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் ஹோமியோபதியில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஹார்மோனோ சுகர் கொடுக்குற டேப்லெட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுற மெடிசன்ஸ் தான். இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நல்லா நமக்கு வந்து குறையும், நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு குறையும், நமக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளாலையும் வந்து நார்மல் லைஃபை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் லீட் பண்ண முடியும். இன்கேஸ் பேபிக்கு பிளான் பண்ணாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஹோமியோபதி உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா போய் பாருங்கள், அங்கே ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.